வணக்கம். இது நியூஸ் அண்ணாயின் செய்திகளுடன் டான் கலகத்திலிருந்து நான் கிறிஸ்துராஜா நியூட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவிப்பு. உயர்தர அனுமதிக்காக சென்ற மாணவி பாடசாலை வாசலில் இடம்பெற்ற விபத்தில் பலி. உண்மையை உரைப்பதற்கு எவருக்கும் அஞ்சத் தேவையில்லை என முருத்தட்டுவி ஆனந்த திற தெரிவிப்பு. வவுனியா மாவட்டத்தின் இனப்பெரம்பலை மாற்ற எடுக்கும் முயற்சிக்கு எதிராக இன்று வவுனியாவில் போராட்டம். பட்டிப்பளை பிரதேசத்திற்கு நுழைந்த அம்பிட்டிய சுமரட்ன தேரரை வெளியேற வலியுறுத்தி போராட்டம். நாடு தற்போது மிகவும் பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துவல தெரிவிப்பு. நாட்டில் மேலும் 21 கொரோனா மரணங்கள், மேலும் 512 பேருக்கு தொற்று. பெலாரஸ் ஜனாதிபதியை ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கண்டித்தார். தொடர்வது பிரதான செய்திகள். அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டோ பிளாஸ் டூக் எமது தேசத்தை முன்னோக்கி வழிநடத்தி உங்களை பாதுகாக்கின்றது. சபுகஸ்கந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இன்று முதல் 50 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடப்படுவதாக எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்திடம் கையிருப்பில் உள்ள வரையறுக்கப்பட்ட அந்நிய செலாவணியை அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவுக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை இருப்பதனால் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இன்று முதல் தொடர்ந்து 50 நாட்களுக்கு மூடப்படும். அந்நிய செலாவணி நெருக்கடி சீரானதும் மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்படும். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவதால் தேசிய எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நாட்டிற்கான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான நிதியுதவியை பெற்றுக் கொள்வது தொடர்பாக இலங்கை பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இலங்கைக்கு மாதாந்திரம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு 350 மில்லியன் டாலர் தேவைப்படுகின்றது. சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சமடைய தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் சால் டீசல் நிஷ்பாதனை 43% மே தினவல அதிக வெச ஹேத்துவேன் விதுலி நிஷ்பாதனை 50% வட வெடி பிரமாணையாக சிதுகரானே. வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நிதியமைச்சர் சபையில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை சபைக்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி பிரதமர் கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் முக்கியமான விடயங்களை முன்வைத்து வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் நிலையில் நாம் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க நிதியமைச்சர் சபையில் இல்லை, உரிய அமைச்சர்கள் எவரும் இல்லை, விடயப்பரப்பு தெரியாத தெளிவில்லாத நபர்கள் எம்மிடம் கேள்வி எழுப்புகின்றனர், அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை என குறிப்பிட்டார். இதன்போது ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க சம்பிரதாய முறைப்படி நிதியமைச்சர் சபையில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சமுதாய முறைப்படி நிதியமைச்சர் சபையில் இருக்க வேண்டும், ஆனால் அவர் சபையில் இல்லை. எனவே இன்றைய தினத்திலிருந்து அவர் வரவு செலவு திட்ட விவாதத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்றை முன்வைப்போம். ரொனிடி மேல் முதல் சகல நிதி அமைச்சர்களும் வரவு செலவு திட்ட விவாதத்தில் சபையில் இருப்பார்கள். ஆகவே இப்போது விவாதிக்காது இன்றைய தினத்திலிருந்து நிதியமைச்சர் சபைக்கு வர வேண்டும் என்ற அழைப்பை விடுப்போம் என குறிப்பிட்டார். அதற்கு என்ன பாத நுகர எத்துமாட்ட ஆராதனாக்கிறோம் ஹெட்டிங்தான் மேட்டவில்ல இன்னும். இந்த நிலையில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை நியாயப்படுத்த கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் சிஹான் சர்மசிங்க நிதி அமைச்சர் சார்பில் பதிலளிக்க தயார் என தெரிவித்தார். சபாநாயர் அவர்களே, நிதியமைச்சர் சார்ந்து கேள்விகளுக்கு பதிலளிக்க அமைச்சர்கள் உள்ளனர். எதிர்க்கட்சியினர் கேள்விகளை முன்வைத்தால் நாம் அதற்காக பதிலை வழங்குவோம். மாறாக பசில் ராஜபக்ச வருவாரா, எங்கு உள்ளார், என்ன செய்கின்றார் என்ற கேள்வி அவசியமற்றது. எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் வழங்க நாம் தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டார். இதன்போது மீண்டும் உரையாற்றிய எதிர்க்கட்சி பிரதமர் கொறடாவான லக்ஷ்மன் கிரியல்ல தனது கேள்விகளை முன்வைத்தார். நாட்டின் பிரதான 2 பிரச்சினைகளுக்கு பதில் கூறுங்கள். 1, நாட்டில் டாலர் இல்லை, வங்கியில் டாலர் இல்லை, இதற்கு தீர்வு என்ன, கடன்களை செலுத்துவது எவ்வாறு,
ஒரு வருடத்திற்கு 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு என்ன தீர்வு? நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள் என குறிப்பிட்டார். எனினும் லக்ஷ்மண் கிரியலவின் கேள்விகளுக்கு பதிலளிக்காது ராஜ்யாங்க அமைச்சர் ஜஹான் சர்மசிங்க மௌனம் காத்தார். டாலர் பற்றி உத்தரவா தீர்வாது. நம்ம டூ மே நாயகவன் கோவது. பாடசாலைகளை முழுமையாக ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். அடுத்த வாரம் முதல் பாடசாலைகள் முழுமையாக வழமை போல் இயங்கும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் தெரிவித்துள்ளார். அதன்படி அனைத்து தர பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளும் அடுத்த வாரம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். அடுத்த வாரம் முதல் பாடசாலைகள் முழுமையாக வழமை போல் இயங்கும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் தெரிவித்துள்ளார். அதன்படி அனைத்து தர பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளும் அடுத்த வாரம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2022 வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். கோவிட் 19 அச்சுறுத்தலால் தற்சமயம் ஆரம்ப பிரிவு மற்றும் 10, 11, 12 மற்றும் 13 வகுப்பு மாணவர்களுக்கு மாத்திரம் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இடைநடுவே கைவிடப்பட்ட வீட்டுத் திட்டத்தை பூரணப்படுத்தி தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆரம்பிக்கப்பட்டு பூரணப்படுத்தப்படாத நிலையிலுள்ள வீட்டுத் திட்டங்களை பூரணப்படுத்தி தருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். உங்களுக்கு தெரியும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், 30-40 வருடமாக நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திலே வாழும் எங்களுடைய மக்களுக்கு எந்த ஒரு நலன் சார்ந்த ஒரு விடயமும் இந்த விசேடமாக எங்களுடைய மக்களை குறிவைத்து எந்த ஒரு முக்கியமான விடயம் கூட இந்த வரவு செலவு திட்டத்திலே இல்லாத ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். உண்மையிலே எங்களுடைய மாவட்டங்களை பொறுத்தளவிலே வடக்கு கிழக்கிலே இன்றும் நல்லாட்சி அரசாங்கம் காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட வீடு திட்டங்களால் 7000 மேற்பட்ட வீடுகள் வந்து இன்னும் முடிவடையாத நிலையிலே இருக்கு. அதாவது இந்த அந்த சஜித் பிரேமதாஸ் அவருடைய அந்த அமைச்சருடைய ஆரம்பிக்கப்பட்ட வீடு திட்டங்கள் இன்னும் முடியாத பட்சத்திலே இருக்கு. இந்த வீடு திட்டங்களை இந்த எதிர்வரும் காலத்திலே வரவு செலவு திட்டத்தினூடாக முடிந்து தருமாறு கௌரவ அமைச்சர் நான் கேட்க விரும்புகிறேன். அதே நேரத்திலே வேலை வாய்ப்பு தொடர்பான விடயங்களிலே எங்களுக்கு தெரியும், இந்த 100,000 வேலை வாய்ப்பு என்று சொல்லி ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் ஆரம்பித்திருந்த நீங்கள் இந்த 100,000 வேலை வாய்ப்பு வேலை திட்டத்தை இலங்கையிலே 35,000 பேருக்கு மொத்தமாக நீங்கள் வேலை வாய்ப்பு வழங்கியிருந்தாலும் கூட தமிழ் முஸ்லீம் இளைஞர்களுக்கு இந்த நாட்டில் 1,800 வேலை வாய்ப்புகள் தான் 9 மாத அளவிலே வழங்கப்பட்டது. கௌதர நிதியமைச்சர் அவர்களே முடிந்தால் அந்த 100,000 வேலை வாய்ப்பின் கீழே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழ் இளைஞர் மட்டுமல்ல இலங்கையிலே வாழும் தமிழ் பேசும் தமிழ் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே இந்த உள்வீதிகள் பொறுத்தளவிலே உள்வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய வைத்தியசாலைகள் புனரமைக்கப்பட வேண்டும், எங்களுடைய பாடசாலைகள் புனரமைக்கப்பட வேண்டும். ஆனால் எங்களுடைய வைத்தியசாலைகள் புனரமைக்கப்பட வேண்டும், எங்களுடைய பாடசாலைகள் புனரமைக்கப்பட வேண்டும். ஆனால் இருந்தாலும் கூட இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய அதை காண முடியாது. உயர்தர அனுமதிக்காக சென்ற மாணவி பாடசாலை வாசலில் இடம்பெற்ற விபத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி ஊற்றுப்புலம் கிராமத்திலிருந்து உயர்தரம் கற்பதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ள கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு வருகிறந்த மாணவிகள் பாடசாலைக்கு முன்பாக மஞ்சள் கடவையை கடக்க முயன்ற போது விபத்து சம்பவத்தில் சிக்கியதில் மாணவி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பிறிதொரு மாணவி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி ஊற்றுக்குளம் பாடசாலையில் காப்போது சாதன தரம் கல்வி கற்ற மாணவிகள் மூவர் உயர்தர கல்வியை கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் தொடர்வதற்கான அனுமதி பெறுவதற்காக இன்று காலை கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு வருகிறந்தனர். கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு முன்பாக உள்ள பாடசாலைகள் கடவையை கடக்க முயன்ற போது பட்டரக வாகனம் மாணவிகள் வீதியை கடப்பதற்கு வசதியாக வீதியில் தரித்து நின்றது. பட்டரக வாகனத்துக்கு பின்னால் மின்சார சபை ஒப்பந்தக்காரருடைய கேண்டர் வாகனம் தரித்து நின்றுள்ளது. மாணவர்கள் வீதியை கடக்க முற்பட்ட போது இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து கேண்டர் வாகனத்துடன் மோதியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பட்டாரக வாகனம் பாதுகாப்பு கடவையூடாக கடந்த மாணவிகளை மோதி தள்ளியது. சம்பவத்தில் 17 வயதான திருவாசகம் மதுசாலினி என்ற மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு மாணவி காயமடைந்தார். உயிரிழந்த மாணவியின் தந்தை தினமும் துய்சக்கர வழியில் நெடுந்தூரம் பயணித்து விறகு வெட்டி விற்பனை செய்து குடும்பத்தை வழிநடாத்தி வருகின்றார். மிகவும் வறுமையான நிலையிலேயே மாணவி தனது கற்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்திருந்த நிலையில் இந்த சம்பவம் அப்போதையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
கிளிநொச்சி மத்திய கல்லூரி முன்பாக இடம்பெற்ற வீதி விபத்தில் மாணவி உயிரிழந்ததை கண்டித்து கவனியர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணியளவில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி முன்பாக 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பாதசாரி கடவையை கடக்க முற்பட்ட பாடசாலை மாணவி ஒருவர் பாதசாரிகள் கடவையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை கண்டித்து சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு கவனிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். போராட்டத்தில் வீதி ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டிய போலீசார் உரிய காலத்தில் கடமையில் இருப்பதில்லை என்றும், வாகன சாரதிகள் விழிப்புணர்வு இன்றி வாகனங்களை செலுத்துதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பாடசாலை மாணவர்கள், அதாவது இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்று வாய்க்கு சொல்கிறோமே தவிர, இன்றைய மாணவர்கள் வருகின்ற பாதையிலேயே அவர்களுடைய உயிரை பறித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் அவர்கள் நாளை எவ்வாறு தலைவர்களாவது அவர்களுடைய கணக்குகள் எவ்வாறு சிறப்பு என்று எனக்கு தெரியவில்லை. சிரித்துக் கொண்டு பள்ளி மாணவி சிதையாகி இந்த வீதியிலே கிடக்கின்ற போது நியாயம் எங்கே சென்றது என்று நான் இந்த இடத்தில் கேட்க விரும்புகிறேன். நாங்கள் சட்டங்களையும் அதிகாரங்களையும் வகுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு வகைக்குள்ளே வைத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறோமா என்று சாரதிகளுடைய அசமந்த போக்கு, அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு தற்போது வீட்டு முதலும் உங்களுக்கு தெரியும். பரந்தலில் ஒரு மஞ்சள் கோட்டில சாரதிகள் அசமந்த போக்கினாலும், அதிகாரிகள் அசமந்த போக்குனாலும் மஞ்சள் கோட்டிலே அந்த ஒரு ஐயாவுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அதே போல கொமர்சியல் வங்கிக்கு முன்னுக்கு ஒரு ஐயாவுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அதே போன்று கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு முன்பதாக இன்றைக்கு பாடசாலையில் ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளை வெள்ளக்கோட்டை கடக்கிற பொழுது அடிபடுத்திருக்கிறது. ஆகவே இது எந்த அளவுக்கு இந்த பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி என்று. ஆகவே இந்த இடத்தில் இலங்கையில் இருக்கிற சகல மாணவர்களுக்கும் இந்த அவர்களுடைய கனவை நினைவாக்குவதற்கு, அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் தலைவராக வருவதற்கு, இந்த கல்வியை உயர்த்துவதற்கு, இந்த இலங்கையில் இருக்கிற சகல மாணவர்களுக்கும் எல்லா அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பெற்று சின்னப்பனங்காடு நாககாளியம்மன் ஆலயத்துக்கு அண்மித்த பிரதான வீதியில் இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் பலியானார். சம்பவத்தில் சின்னப்பனங்காட்டைச் சேர்ந்த பூபாலப்பிள்ளை நவநீத ராஜா எனும் 65 வயது மதிக்கத்தக்க வயோதிபரை பலியாகியுள்ளார். அலிக்கம்பி பிரதேசத்திலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிரே சென்று கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவர் பலியானதுடன் சடலம் அக்கரைப்பெற்று ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் காயமடைந்த நிலையில் அக்கரைப்பெற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பயங்கரவாத ஒழிப்புச் சட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. 1979 48 இலக்க பயங்கரவாத ஒழிப்புச் சட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அக்குழுவின் தலைவரும் பாதுகாப்பு செயலருமான கமல் குணரட்ன தலைமையில் இந்த அறிக்கையின் முதற் பிரதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பின் பல்வேறு அம்சங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரிடையே ஏற்பட்டுள்ள உரையாடல்களை கவனத்தில் கொண்டு 1979 48 இலக்க பயங்கரவாத ஒழிப்புச் சட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவுக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக கடந்த ஜூன் 24 அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டது. பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன தலைமையிலான இக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நிதியமைச்சின் செயலாளர் MMPK மாயா துண்ணே, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜஹத் அல்விஸ், போலீஸ் மாதிபர் CD விக்ரம்ரட்ன, தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ருவன் குலதுங்க, சட்டவரைவாளர் தில்ருக்ஷி சமரவீர, நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் பிஜுமந்தி பேரிஸ், மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் நெரின் புல்லே, வெளிவார அமைச்சின் பிரதி சட்ட ஆலோசகர் திலானி சில்வா, வெளிவார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் மகேசா ஜாவர்த்தன் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஜீவந்தி சேனநாயக்க இந்த அதிகாரிகள் குழுவின் செயலாளராக செயல்பட்டார். அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டோபிளாஸ் டூக் நமது தேசத்தை முன்னோக்கி வழிநடத்தி உங்களை பாதுகாக்கின்றது. தொடர்வது பிராந்திய செய்திகள். உண்மையை உரைப்பதற்கு எவருக்கும் அஞ்ச தேவையில்லை என முருதட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். பதவியை வழங்குவதனூடாக தம்முடைய வாயை அடைக்க முடியாது என முரதட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு அபேராமையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
තනතුර නෙමෙයි අපේ මහත්මු ලංකාවම මට බාර දෙනවා කියලා කිව්ව කවුරු හරි ஏத் மகே கட்டவாண்ட கிசி கினேக் நே மம் கதாரன் யதார்த்தவாதி நாட்டி வழங்கினாலும் நம்முடைய வாயை அடைக்க முடியாது. காரணம், நாம் உண்மையையே வெளிப்படுத்துகின்றோம். உண்மையை வெளிப்படுத்த நமக்கு உரிமை உள்ளது. உண்மையை உரைப்பதற்கு எவருக்கும் அஞ்ச தேவையில்லை. பதவிகள் கிடைக்கும், இல்லாமல் போகும். பதவியை வழங்கி நம்முடைய வாயை அடைக்க முடியாது. காரணம், பதவியை விட நாட்டு மக்கள் பெருமதியானவர்கள். எதிர்கால சந்ததியினருக்கு ஒளியான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். மாறாக, கதிரையை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கமோ பதவியை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கமோ நமக்கில்லை. சித்திரேந்த பித்தியோட அதே ஒக்கம் நத்தரா திபினோம் மே அநாகத்த தரு பர உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரியவில்லை என அருள் தந்தை சிறில் ராமணி பெனாண்டோ தெரிவித்துள்ளார். அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவருக்கு விடுக்கப்பட்டிருந்த அழைப்பினை அடுத்தே அவர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலை செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்படுவதற்காகவே இன்றைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் பலரும் அவருடன் வருகை தந்திருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த அருட்தந்தை சிசில் ஜோய் தெரிவிக்கையில் சகோதரத்வேன் சங்கத்தேன் விசாரணைகள் சுயாதீன தன்மையுடையவையாக இருக்க வேண்டும். மக்கள் பாரிய இழப்பை சந்தித்த போதிலும் கத்தோலிக்க பேராயர் கூறியதை ஏற்றுக்கொண்டு மக்கள் அமைதியாக இருந்தமைக்கு காரணம் நீதி கிடைக்கப்பெறும் என்பதே ஆகும். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கப்பெறுவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரியவில்லை. மே கந்தவியும் கிசிமேக்காக் மகாரின்னு நே கிய அனுவாத வவுனியா மாவட்டத்தின் இனப்பெரம்பலை மாற்ற எடுக்கும் முயற்சிக்கு எதிராக இன்று வவுனியாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தின் இனப்பெரம்பலை மாற்ற எடுக்கும் முயற்சிக்கு எதிராக வவுனியா வடக்கு பிரதேசலகம் முன்பாக இன்று காலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திட்டமிட்ட குடியேற்றத்துக்கு எதிரான மக்கள் போராட்டக் குழு மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், தொல்பொருள் திணைக்களமே வரலாற்றை தெரிவுபடுத்தாதே, அதிகார இனவரியை தமிழர்கள் மீது காட்டாதே, சிங்கள குடியேற்றத்தை நிறுத்து போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை போராட்டத்தில் பங்குபெற்றோர் ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். இதன்போது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கும் முகமாக வவுனியா வடக்கு பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் இலங்கை தமிழ்ச கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான வினோத் நோகராலிங்கம், சீனா ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சாந்தி சிறிஸ்கந்தராஜா மற்றும் பிரதேசபை தலைவர்களான சானா தனிஹாசலம், ஜோஹன், நகரசபை தலைவர் ஈனா கௌதமன், புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியின் நீனா பிரதீபன், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான ஜி டி லிங்கநாதன், சீனா மயூரன், மானா தியாகராஜா உட்பட அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ் பிரதேசங்களோடு சிங்கள பிரதேசங்களை, பக்கத்திலே இருக்கின்ற அயல் கிராமங்களை, சிங்கள கிராமங்களை இணைப்பதன் மூலம் தமிழர்களுடைய பெரும்பான்மையை அழித்து சீர்குலைத்து தமிழினம் என்ற அந்த பதத்தையே, அந்த இன பரம்பரையை இல்லாமல் செய்கின்ற நடவடிக்கைகளை இந்த ஆட்சி தொடர்ந்து 70 ஆண்டுகளிலும் தீவிரமடைந்து வந்து கோதபையா ராஜ்ய அரசாங்கத்திலே ராணுவமயமாக்கப்பட்டு தமிழர்களுடைய தேசம் சிங்கள தேசமாக, பௌத்த தேசமாக ஆக்கப்படுவதற்கு எதிராக எங்களுடைய தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும், தமிழின அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஆட்சி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சொந்த மண்ணிலே, அவர்களுடைய சொந்த கிராமத்திலே, அவர்களுடைய சொந்த தேசத்திலே தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்ற உரிமைக்காக எங்களுடைய மக்கள், தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் தமிழர்கள் வாழுகின்ற இடங்களில் இவ்வாறான போராட்டங்களை கடந்த 70 ஆண்டுகளாக நடத்தி வந்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய எல்லை கிராமமாக இருக்கின்ற வவுனியாவில் நெடுங்கேணி பிரதேசத்திலே இன்றைக்கு ஒரு போராட்டத்தை இந்த பிரதேசத்து மக்களும் வவுனியா
பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களும் ஒன்று கூடி அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். சிங்கள குடியேற்றங்களை மீளப்பெற வேண்டும், சிங்கள குடியேற்றத்தை நிறுத்த வேண்டும், தமிழர்களுடைய பிரதேசத்தையும் அவர்களுடைய இனப்பலத்தையும் நிரூபிக்க வேண்டும். அந்த இனப்பலம் தான் அவர்களுடைய தேசத்தையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி உரிமையை வழங்குவதை காத்திபாரமாக இருக்க முடியும். வவுனியா மாவட்டத்திலே, வவுனியா வடக்கு பிரதேசத்திலே, வவுனியா வடக்கு இருக்கக்கூடிய நிர்வாக அலகுக்கு மேலதிகமாக அனுராதபுரம் மாவட்டத்திலே இருக்கின்ற கெபிட்டிகொலாவ குரோப்பத்தான பதவியா போன்ற பிரதேச செயலாளர்கள் பிரிவில் இருந்து மேலதிக நிலப்பரப்பினை வவுனியா வடக்கோடு இணைக்கின்ற இந்த அரசினது செயல்பாட்டை கண்டிக்குமாகவும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாகவுமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று அமைதி வழியிலே நடத்தியிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட இந்த குடியேற்றம் காரணமாக 2018 நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே 14 தமிழ் உறுப்பினர்களும் 12 பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த மாவட்டத்தினுடைய எல்லையை ஒரு இஞ்சியை கூட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இஞ்சியை குறைப்பதாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய கருத்துக்கள், மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள் எதையும் அறியாமல் வந்து இன்றைக்கு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக இந்த நாட்டிலே எல்லை நிர்ணய குழுவுக்கு வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்ட 1000 மேற்பட்ட குடும்பங்களை இந்த நெடுங்கேணி பிரதேச செயலகத்துடன் இணைப்பதற்கான ஒரு முன்மொழிவு கொண்டு வந்து வவுனியா அரசாங்க அதிபரன் அவர்களினால் எல்லை நிர்ணய குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழர்களது எந்த விதமான உணர்வுகளையோ போராட்டங்களையோ இந்த அரசு மதிக்கவில்லை. இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை மலர்கள் மலர்கின்ற இந்த வேளையிலே யாழ்ப்பாணத்திலே ஏவிபி தங்களது போராளிகளது இறந்தவர்களை நினைவு கூற முடியும் என்றால் ஏன் தமிழர்கள் தங்களது தேசத்திலே இந்த போராளிகளை வைத்தார் போலத்தான் காணப்படுகின்றது. இது செலவுக்கான ஒரு திட்டமாகத்தான் மக்கள் கருதுகின்றார்கள். அவர்களது வரவுக்கான ஈடுகள் என்ன, அதற்கான பொறிமுறைகள் என்ன என்பதனை இந்த அரசு முன்வைக்கவில்லை. மங்களராம விகாராதிபதியாக இருந்த அம்பிடியஸ் சுமரத்தின் தேரை பட்டிப்பளை பிரதேச செயலகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதியாக செயற்பட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரின் அறையினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய அதேவேளை குறித்த தேரரை வெளியேற்ற கோரி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் காரணமாக பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் முற்றாக முடங்கியதுடன் குறித்த பகுதியில் பதற்ற நிலைமையும் ஏற்பட்டிருந்தது. பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கச்சக்கொடி கிராம உத்தியோகத்தர் பிரிவின் கெவ்லியாமடு கிராமத்தில் அமைந்துள்ள பன்சலகல விகாரைக்கு முன்னால் உள்ள பொதுமக்களின் குடியிருப்புகளை அகற்றி தனக்கு காணிகளை வழங்க வேண்டும் என பட்டிப்பளை பிரதேச செயலாளரிடம் தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் குறித்த காணி தொடர்பான உரிமம் பிரதேச செயலாளரிடம் இல்லை எனவும் வன இலாகாவிடமே உள்ளதாகவும் பிரதேச செயலாளர் கூறிய நிலையில் தனக்கு காணியை வழங்க வேண்டும் என கூறி கடுமையான வார்த்தை பிரயோகங்களுடன் பட்டிப்பளை பிரதேச செயலகத்திற்குள் போராட்டத்தினை நடாத்திய தேரர் அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலாளரின் அறைக்குள் சென்றும் வாயிற்கதவில் இருந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் குறித்த தேரருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்ய முயற்சித்த போதிலும் அவர் தொடர்ச்சியாக பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரையும் உத்தியோகத்தர்களையும் கடும் சொற்களால் திட்டியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதன்போது குறித்த காணியானது தனது அதிகாரத்திற்குள் இல்லை எனவும் வன பரிபாலன திணைக்களத்திற்கு சொந்தமான காணி எனவும் பிரதேச செயலாளரினால் கடிதம் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த தேரர் அங்கிருந்து புறப்பட்டார். இதேவேளை தேரரின் செயற்பாட்டினை கண்டித்து பிரதேச செயலகத்திற்கு முன்பாக உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அம்பலாந்துறை பட்டிப்பளை பிரதான வீதியை மறைத்து உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக குறித்த பகுதியின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருந்தன. அரசாங்க உத்தியோகத்தர்களின் கடமைகளை செய்யவிடாது தடுத்தமை தொடர்பில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கைது செய்யப்பட்ட 23 இந்திய மீனவர்களுக்கும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 வருட சாதாரண சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 23 பேருக்கும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் மீன்பிடி உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு மீனவர்களின் தனிப்பட்ட சொத்துக்களை மீனவர்களிடம் கையளிக்கவும் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் சார்பில் சட்டத்தனிகளாக ஜோய் மகள் மகாதேவா, லோவண்ணா குகதாஸ் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைகள் இன்று இடம்பெற்ற நிலையில் இந்திய மீனவர்கள் 23 பேருக்கும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 வருட சிறை தண்டனை விதித்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி கிருஷாந்தன் பொன்னுத்துறை தீர்ப்பளித்தார். மன்னாரில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அதிக மக்கள் கூட்டத்தை அவதானிக்க முடிந்தது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் முடியடித்ததை அவதானிக்க முடிந்தது. காலை முதல் அதிகளவான மக்கள் எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு முன்பாக ஒன்று கூடி நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுச் சென்றனர். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எரிசக்தி அமைச்சர் உதயகமல் வில 15 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் நாட்டில் கைவசம் உள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் மகேஷன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்ப வேண்டிய அவசியமில்லை எனவும் மாவட்ட அரசாங்கம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. சபகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் நாட்டின் 14% பெட்ரோல் மற்றும் 29% டீசல் தேவையை மட்டுமே நிறைவு செய்கிறது. அதனால் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான எரிபொருள் விநியோகமும் சீராக இடம்பெறுகிறது என அரசாங்க அதிபர் மகேஷன் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா லிந்துலையில் தேவாலயமும் தபாலகமும் சேதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலிய லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகசேனி நகரில் தேவாலயமும் தபாலகமும் சேதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றதாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர். நாகசேனி நகரத்தில் இயங்கும் தபால் நிலையம் நேற்று இரவு உடைக்கப்பட்டு பொருட்களும் சேதமாக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தபாலகத்திற்கு முன்பாக உள்ள இருதய ஆண்டவர் கிறிஸ்தவ ஆலயத்தின் முன்பகுதியில் காணப்பட்ட கிறிஸ்தவ ஸ்வரூபமும் உடைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஆலயத்தின் முன்பகுதியில் இருந்த ஏனைய பொருட்களும் சேதமாக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் பிரதேச மக்கள் லிந்துரை போலீசாருக்கு தகவல் வழங்கியதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் குறித்த தபால் நிலையத்தில் உள்ள சமையல் அறைக்கு சென்றபொழுது அங்கிருந்த 38 மதிக்கத்தக்க பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அகிதேசி கட்சியின் ஏற்பாட்டில் கொரவப்புத்தானையில் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டு மக்களின் வாழ்வாதார சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் எனினும் அரசாங்கம் இவ்விடயத்தில் மௌனம் காப்பதாகவும் தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் ஒன்று அனுராதபுரம் ஹொரவப்புத்தான நகரில் இன்று பகல் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஹொரவப்புத்தான தொகுதியின் அமைப்பாளர் டேரியன் ஸ்ரீ சாகோ ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகளவானோர் கலந்து கொண்டனர். ஹொரவப்புத்தானையில் உள்ள அரச வங்கி ஒன்றுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டு ஆர்ப்பாட்ட பேரணி ஹொரவப்புத்தான பஸ் தரிப்பிடம் வரை சென்றது. சுமார் 1 மணித்தியாலம் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு விநியோகம் நாளை முதல் வழமைக்கு திரும்ப உள்ளது. நாடளாவிய ரீதியில் சமையல் எரிவாயுவின் விநியோகம் நாளை முதல் வழமை போன்று இடம்பெறும் என்று லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் திஷார ஜாயசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது மேல்மாகாணத்தில் சமையல் எரிவாயுவின் விநியோகம் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு எரிவாயு உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. எரிவாயு உற்பத்தி நடவடிக்கைகள் 4 நாட்கள் தடைப்பட்டதன் காரணமாகவே சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு சிலிண்டரை கோரி பெண்ணொருவர் வீதியின் குறுக்கே அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார். காணி வாத்துவ போத்துப்பட்டிய பிரதேசத்தில் எரிவாயு சிலிண்டர் விற்பனை நிலையத்துக்கு
வந்த பெண் ஒருவர் எரிவாயு சிலிண்டரை கோரி எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் செல்லும் லொரியை வழிமறித்து வீதியின் குறுக்கே அமர்ந்து இன்று பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். குறித்த விற்பனை நிலையத்துக்கு முன்பாக அதிகளவானோர் எரிவாயு சிலிண்டரை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்துள்ளனர். எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு லொரியொன்று விற்பனை நிலையத்துக்கு இன்று பகல் 1:30 அளவில் வந்துள்ளது. எனினும் நுகர்வோருக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து குறித்த பெண் தனக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்படாவிட்டால் லொரியை செல்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்து லொரியை வழிமறித்து வீதியின் குறுக்கே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் காரணமாக அப்பகுதியில் சற்று பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 1 மணித்தியாலத்துக்கு மேல் குறித்த லொரியானது அப்பகுதியிலேயே ஸ்தம்பித்து நின்றுள்ளது. இதனையடுத்து வாதுவ போலீசார் ஸ்தலத்துக்கு விரைந்து குறித்த பெண்ணுடன் கலந்துரையாடியதுடன் எரிவாயு சிலிண்டரை பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து பெண் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டுள்ளார். அதன் பின்பு எரிவாயு சிலிண்டர் ஒன்றை குறித்த பெண்ணுக்கு போலீசார் பெற்றுக் கொடுத்துள்ளனர். நாடு தற்போது மிகவும் பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அலகத்துல தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் தற்போது மிகவும் பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இந்த பொருளாதார சமூக நெருக்கடிக்கு நிதி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள பாதீட்டில் தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ளதா என்று நாம் முதலில் பார்க்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலுவத்துவல தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விசேஷமா பலன்னோனி அது மே எதிர்பார்க்கலத்தின் ஆய்வேதியா பெலுஹாம கருணும் கீப்பியா தீனவா மே ஆய்வே துளிங் ஏவாட்ட விசந்தும் தீனவாது கீழா விமசலா பலான் பிரதான வசியம் தமாய் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் 1 மாதத்துக்கு வரி சலுகையை வழங்கியது. இந்த வரி சலுகையால் 600 பில்லியனுக்கும் அதிகமான வருவாய் இழக்கப்பட்டது. இந்த வரிச்சலுகையால் என்ன நடந்தது? தமது நட்பு வட்டத்தில் உள்ளவர்களுக்கு 600 பில்லியனுக்கும் அதிகமான வரிச்சலுகையை பெற்றுக் கொடுத்தார்கள். பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டடவா? இன்று என்ன நடந்துள்ளது? திரைசேரிக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் துரிதமாக குறைவடைந்துள்ளது. எமது நாட்டில் பொருளாதார நெருக்கடி இதற்கூடாகவே ஆரம்பமானது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலே அனைத்துக்கும் காரணம் என்று கூறினார்கள். ஏனைய நாடுகளிலும் இந்த பிரச்சினை இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் இந்த பொருளாதார பிரச்சினை காணப்படுகின்றதா? பங்களாதேஷ் என்பது பொருளாதார ரீதியில் எம்மை விடவும் பின்தள்ளப்பட்ட நாடு. இருந்த போதும் தற்போது என்ன நடந்துள்ளது? பங்களாதேஷிடம் கடன் பெற எமது நாட்டுக்கு நேர்ந்துள்ளது. 200 மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக பெற்றுள்ளார்கள். எனவே எமது நாட்டில் மட்டும் எவ்வாறு கொரோனா தொற்றினால் இவ்வாறான ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடியை இதற்கு இந்த அரசாங்கத்திடம் காணப்படும் தவறான முகாமித்துவமே காரணமாகும். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்டம் நாளை கொழும்பில் இடம்பெறும் என அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும்பண்டார தெரிவித்துள்ளார். திட்டமிட்டவாறு நாளைய தினம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஏராளமான பொதுமக்கள் கொழும்பிற்கு அழைத்து வரப்படவுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். லங்காவை சத்ர திக் பாகியம் அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை முயற்சிக்கு நாம் அஞ்சமடையப் போவதில்லை. நாட்டின் பொருளாதாரம் உள்ளடங்கலாக இந்த அரசாங்கம் அனைத்து துறைகளுக்கும் விளைவித்துள்ள சேதத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை நாம் திட்டமிட்டபடி நாளைய தினம் முன்னெடுக்கவுள்ளோம். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்வதற்காக நாடளாவிய ரீதியிலிருந்து சுமார் 10,000 அதிகமானவர்கள் வருகை தரவுள்ளனர். காரணம், விவசாயிகள் அனாதரவாகியுள்ளனர். அதேபோல் ஒருவரிடத்துக்கும் மேலாக மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லை. அரசு சொத்துக்கள் விற்கப்படுகின்றன. அது மாத்திரமல்லாது பொருட்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களால் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் வரவு செலவு திட்டம் எந்தவித அனுகூலமும் அற்ற வகையில் அமைந்துள்ளது. ஒரு குடும்பம் ஆரோக்கியமாகும் போது நாடே ஏழ்மையடைந்துள்ளது. சமகி ஜன பலவேகி மீண்டும் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயம் என சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புகல தெரிவித்துள்ளார்.
எதிர்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக மக்களின் சுகாதார பாதுகாப்பை மீண்டும் அச்சுறுத்தலுக்குள்ளாக்க முயற்சிப்பதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல குற்றம் சாட்டியுள்ளார். சுகாதார அமைச்சரிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாலனே கரன் அத்தர ஜனதாவகின் அஹயாச்சனாத்மக இல்லீமக் கரனவா மே மே ஆகாரேட ஹசிரென்னட எப்பா கியலா நீதி எகக். கொழும்பை முற்றுகையிடுவதன் விளைவாக எதிர்த்தரப்பினர் எதனை சாதிக்கப் போகிறார்கள்? COVID-19 வைரஸ் தாக்கத்தினை தீவிரப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாட்டு மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த சுகாதார தரப்பினர்களும் ராணுவத்தினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார்கள். குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. நாட்டு மக்கள் தங்களின் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள சுகாதார அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு புறம்பாக ஆஸ்திரிய அதிபர்கள் தொழிற்சங்க போராட்டம் கடந்த காலங்களில் நாடு தழுவிய ரீதியில் இடம்பெற்றது. அந்த போராட்டத்தின் பெறுபேற்றை எதிர்கொண்டு நீண்ட கால இடைவேளைக்கு பின்னர் நாடு தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளது. தற்போது மீண்டும் போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரியது. கோவிட் தாக்கம் மீண்டும் பரவலடைவதற்கு அதிக சாத்தியம் காணப்படுகின்ற காரணத்தால் பொதுக்கூட்டங்கள் கூடுவதற்கு வர்த்தமானி ஊடாக தடை விதித்துள்ளோம். ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்துள்ள ஆர்ப்பாட்டங்களுக்கு பல நீதிமன்றங்கள் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியின்றி ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஏற்பாடு செய்துள்ள ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க பல நீதிமன்றங்கள் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளன. அதன் அடிப்படையில் புதுக்கடை 5 இலக்க, மகர 1 மற்றும் 2 இலக்கங்கள், கடுவெளை மற்றும் மகரகம ஆகிய நீதிமன்றங்களினால் இவ்வாறு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடை உத்தரவு கோரி போலீசார் தாக்கல் செய்த மனுவை மாலியா கந்த, கங்குடவில மற்றும் கொழும்பு பிரதான நீதவா நீதிமன்றங்கள் ஆகியன நிராகரித்துள்ளன. அப்பாவி மக்களை ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பது முறையற்ற விடயமாகும் என சுதந்திரம் தெரிவித்துள்ளார். அப்பாவி நாட்டு மக்களின் சடலங்களுக்கு மேல் தமது பலத்தை உறுதிப்படுத்த எண்ணுவார்களாயின் அது ஆரதூரமான விடயமாகும் என சுதத்த தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முழு கொழும்பும் தமாங்கிற்கு நாளைய தினம் நாட்டு மக்களை கொழும்பிற்கு அழைத்து கொழும்பை முற்றுகையிடப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியினர் கூறுகின்றனர். அரசியல் செய்வதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக அப்பாவி நாட்டு மக்களின் சடலங்களுக்கு மேல் தமது பலத்தை உறுதிப்படுத்த எண்ணுவார்களாயின் அது பாரதூரமான விடயமாகும். காரணம், இதுவரையில் கோவிட் தொற்று பரவல் குறைவடைந்துள்ளது. இருப்பினும் கோவிட் தொற்று பரவல் முழுமையாக நீங்கியதாக தெரியவில்லை. இந்நிலையில் அப்பாவி நாட்டு மக்களை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பது முறையற்ற விடயம். குறைந்த காற்றழுத்த மண்டலம் தற்போது தாளமுக்கமாக மாறி வடக்கு அந்தமான் தீவு பகுதியை நெருங்கியுள்ளது. தெற்கு அந்தமான் தீவு பகுதிகளில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த மண்டலம் தற்போது தாழமுக்கமாக மாறி வடக்கு அந்தமான் தீவு பகுதியை நெருங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அதுல கருணாநாயக் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட செய்தியொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். திவேனே மேவனவிட்டு தீன வர்ஷாபத்தனை கத்தம விசேஷமே மே வர்ஷாபத்தனை உதயகாலே சமஹர பலாத்தோட்ட எதுவேண்டிய ஹேதுவத்தமா பகுகிய தினவுல அப்படி பிரகாசகள ஆக்காரையிட்ட දකුණු අන්දමන් දූපත් අසල තිබ්බ අඩුපීඩන කලාපයේ දැන් පීඩන අවපාතයක් වෙමින් උතුරු අන්දමන් දූපත් අසලට ළඟා වෙලා තියෙනවා. හැබැයි මේක දිවයිනට ගොඩාක් இந்த நிலைமை இலங்கை தீவுக்கு மிக தொலைவிலேயே நிலை கொண்டுள்ளதால் காலை நேரங்களில் மழையுடனான காலநிலை நிலவுகின்றது. இந்த நிலைமை குறிப்பிட்ட சில மாகாணங்களில் மாத்திரம், குறிப்பாக மேல், வடமேல், வடக்கு, மத்திய, சபரகமோ மாகாணங்கள், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் இடைக்கிடை மழை மற்றும் இடியுடன்
கூடிய மழை பெய்யும் சாத்தியம் அதிகம் உள்ளது. சில நேரங்களில் மாத்திரம் வலிமையான காலநிலை நிலவக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏனைய மாகாணங்களை நோக்குமிடத்து உவா மாகாணம் கிழக்கில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழை காலநிலை நிலவும். நாட்டை ஊடறுத்து காற்று மண்டலம் நகர்வதால் வானிலையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதன்போது காற்றின் வேகம் 40 to 50 km வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அத்தோடு கடும் மழை பெய்யும் போது காற்றின் வேகம் 50 to 60 km வரை தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும். இந்த நிலையில் காங்கேசன் துறை முதல் புத்தளமூடாக காலி மாத்தறை வரையான கடற்பிராந்தியத்தில் இடியுடன் கூடிய காலநிலை நிலவும். இதன் காரணமாக மீனவ சமூகம் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கோருகின்றோம். கிழக்கு கரையோர பகுதியிலிருந்து ஆழ்கடல் பிராந்தியத்தில் இந்த தாளமுக்கம் நிலை கொண்டுள்ளதுடன் தொடர்ந்து வரும் நாட்களில் 18 பின்னர் இந்தியாவின் அந்தாத் கரையோர பகுதிக்குள் நுழைய வாய்ப்பு உள்ளது. இந்த காலப்பகுதியில் மீனவர்கள் தமது பணிகளில் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். வெசிஹோ கிகுரு சாஹித வெசி தத்யா நிர்மாணி மேகியாவன் தீரம் விசேஷம் தீவரஹா நாயக பிரஜாவட அவதானே முகரன் கியன்னே அபி மட்டக்களப்பு காத்தான்குடியில் அனத்த முன்னாயத்த மீளாய்வு கூட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் அனர்த்த முன்னாயுத மீளாய்வுக் கூட்டம் இன்று இடம்பெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் அனர்த்த முன்னாயுத நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. அத்துடன் இவ்வருடம் ஜனவரி மாதம் ஏற்பட்ட இடிமின்னல் போன்ற தாக்கங்களினால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கான இழப்பீட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டமை தொடர்பிலும் இதன் பொது கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன. மழைக்காலம் தொடங்கி இருப்பதால் மேற்கொள்ள வேண்டிய அனர்த்த முன்னாயுத நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. காத்தான்குடி பிரதேச செயலாளர் ஜு உதயஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உதவி பிரதேச செயலாளர் செல்மியா, மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் சியாத், காத்தான்குடி பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர்களுக்கான நிர்வாக உத்தியோகத்தர் ஜருப், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் பிரணவ ஜோதி உட்பட கிராம உத்தியோகத்தர்கள், பலீசார், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ச்சியான மழை காரணமாக நுவரேலியாவில் விவசாய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து நுவரேலியா மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருகின்றது. இந்த மழை காரணமாக ஆறுகள் ஓடைகள் பெருக்கெடுத்துள்ளன. இதனால் பல மரக்கறி செய்கை நிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டு பல பிரதேசங்களில் உள்ள விவசாய நிலங்கள் அழிவுக்குள்ளாகியுள்ளன. இதன் காரணமாக சந்தைகளில் மரக்கறிகள் குறைவடைந்துள்ளமையினால் மரக்கறிகளின் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. இந்த மரக்கறி விலைகள் அதிகரிப்பின் காரணமாக சாதாரண மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மழை காரணமாக நுவரேலியா மாவட்டத்தில் கந்தப்பளை, டயகம, அகரப்பத்தனை, லிதுலை, பொகவந்தலாவா உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் காரணமாக விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளன. இந்த விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த மரக்கறி வகைகள் வெள்ளத்தால் அல்லுண்டு செல்லப்பட்டதன் காரணமாக பெரும் அளவிலான விவசாய குடும்பங்கள் மற்றும் பாவனையாளர்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். விவசாயத்தினை நம்பி வாழ்ந்த பல குடும்பங்கள் தற்போது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கம் இவர்களுக்குரிய நிவாரணங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அம்பாறு இறக்காமம் வரிப்பாட்டான செயலில் பெருவழி கண்ட விவசாயிகளுக்கு திரவ நானோ நைதரசன் பயன்பாடு தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் இறக்கமம் வரிப்பத்தான் சேனை பெருவழி கண்ட விவசாயிகளுக்கு திரவ நாய்தரசன் பயன்பாடு குறித்த தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்தியாவின் தயாரிப்பான திரவ நானோ நாய்தரசன் உரத்தை இலங்கையில் விநியோகித்து வரும் இலங்கை நிறுவன பிரதிநிதிகளும் இந்திய தொழில்நுட்ப நிபுணர் குழுவும் அம்பாறை மாவட்ட விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்களும் இத்தெளிவுபடுத்தும் கள விஜயத்தில் ஈடுபட்டனர். 1 liter சுத்தமான நீருடன் 4 ml நானோ நாய்தரசன் திரவத்தை தெளிக்கருவி மூலம் விசிறுவதன் மூலம் இலை வழியூடாக குறித்த நைதரசன் உறிஞ்சப்பட்டு பயிருக்கு தேவையான போதிய நைதரசன் கிடைக்கும் எனவும் இதன் பொது நானோ நைதரசன் உற்பத்தி செய்யும் இந்திய நிறுவன நிபுணர் குழுவின் சிரேஷ்ட கள பிரதிநிதிகளான மாரியப்பன், பரஞ்சோதி ஆகியோரினால் விளக்கங்கள் வழங்கப்பட்டிருந்தன. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஹவர்தனடி சொய்சா, கமநல உதவி ஆணையாளர் சாமினி சோமதாஸ், அம்பாறை மாவட்ட உதவி விவசாய பணிப்பாளர் கலீல், இறக்காமம் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுஜித் விஜயவிக்ரம, பொறுப்பு விவசாய போதனாசிரியர் அஷ்கர், நானோ நைதரசன் தொழில்நுட்ப குழுவினர், விவசாயிகள் என பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர்.
சிறுத்தை காலனியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. கடும் மழையினால் சேதமடைந்த வயல்நிலங்களில் சேத விவரங்களை மதிப்பீடு செய்து நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். சேதங்களை மதிப்பீடு செய்து நிவாரணம் வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு விவசாய காப்புறுதி சபை மற்றும் விவசாய திணைக்களத்துக்கு விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி பாதிக்கப்பட்ட நெற்செய்கைக்கு தேவையான விதை நெல், சேதன உரம் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கு உரிய மதிப்பீடுகளை தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கு பணிப்புரை விடுத்தார். நாடளாவிய ரீதியில் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர்களோடு இடம்பெற்ற கலந்துரையாடலில் சுமார் 30,000 ஹெக்டேர் பயிர்ச்செய்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் கொயிலாமனை மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் தர்மராஜி பிரதேச இலகத்துக்குட்பட்ட கொடிகாமம் கொயிலாமனை மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமாவில் கிராம சேவர் பிரிவு மற்றும் தாவளை இயற்றாலை கிராம சேவர் பிரிவின் எல்லைக்குட்படுத்தும் தெருவை தனியார் சிலர் அடைத்து வைத்துள்ளமையானால் மக்கள் குளத்திற்குள் இறங்கி தமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய துப்பாக்கி எல்லைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் மாணவர்கள் தமது கல்விச் செயற்பாட்டை மிகுந்த சிரம மத்தியில் மேற்கொள்கின்றனர். விடுப்பளவு நீர் உள்ள நிலையில் அதனூடான பாடசாலைக்கு செல்ல வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வரும் வீதியை தனியார் சிலர் தமது காணி என தெரிவித்து குளத்துடன் இணைத்து வீதியையும் மறைத்து வேலி அடைத்துள்ளனர். அதனால் தனியார் காணிக்காரர்கள் வீதியை மறைத்தும் குளத்தின் ஒரு பகுதியை இணைத்தும் தமது எல்லையை இட்டுள்ளனர். இதன் காரணமாக சுமார் 35 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் பாரிய வெள்ளத்தின் மத்தியில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இவ்வீதியானது சாவகச்சேரி பிரதேச சபை வீதி வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கொடிகாமம் கொயிலாமனை மக்கள் தமது நிலைமையை வெளிப்படுத்தும் நோக்கில் இன்று காலை 7 மணியளவில் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தமது வீதிக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்பானது கிராமாவில் தாவளையற்றால இரு கிராமலிவர் பிரிவு ஊழல தெருவானது தனியார் ஒருவரால் சீமெந்த தூண்கள் நாட்டப்பட்டு அந்தவரி முட்கம்பியால் மறைத்து அடைக்கப்பட்டுள்ளது. ஊழல தெருவுடன் இணைந்து அமைந்துள்ள உண்ணியவளை சின்ன குளத்தினுடைய அண்ணளவாக மூன்றுறவு குளத்தினையும் தனது காணி என குறித்து தனியார் எல்ல போட்டு அடைத்துள்ளார். ஆகையால் அந்த பாதையினால் குளத்திற்குள்ளால் எவருமே போக முடியவில்லை. குறித்த குளமானது 1934 ஆடி மாதம் 7ஆம் தேதி நிலவளப்பை செய்யப்பட்டுள்ளது. அவ்நிலவளப்படமானது பிளான் 798 என்னும் இலக்கத்தில் பதியப்பட்டுள்ளது. அப்படத்தில் குளத்தின் பரப்பளவு 10 ரூட்ஸ் 1 பேச் அதாவது 8 பரப்பு என பதியப்பட்டுள்ளது. குறித்த படத்தில் மந்திவில் கொடிகாமம் ஒழுங்கை குளத்தினுடைய தெற்கு பக்கமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பாதையானது 100 வருடங்களுக்கு மேலாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்பாதையை தாமாவில் தாவளையற்றாலை மற்றும் அயற்கிராமத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட 150க்கு மேற்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். பக்கத்தில் உள்ள காணியின் உறுதியிலும் அதாவது 1942 ஆடி மாதம் 17ஆம் தேதி 910 இலக்கத்தில் உள்ள காணியின் உறுதியிலும் காணியின் வடக்கு பக்கமாக ஒழுங்கை என காட்டப்பட்டுள்ளது. ஆகவே மக்கள் பாதையால் போக முடியாது படும் துன்பங்களையும் துயரங்களையும் கருத்தில் கொண்டு பிரதேசமையால் வட்டார உறுப்பினராக எனக்கு வழங்கப்பட்ட வீதி வரைபடத்திலும் குறித்தொழுங்கை தவளையற்றாலையும் தாமாவிலையும் பிரிக்கும் ஊரிலத்திற்கு என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே கேட்டுக்கொள்வதாவது நமது 100 வருடங்களுக்கு மேலாக பாய்க்கப்பட்டு வந்த சின்ன குளத்தினையும் வறட்சியான காலங்களில் குளத்திலிருந்து வயலுக்கு நீர் பாய்ச்சப்படுகின்றது. அதனை அடுத்துள்ள ஊரிலத்தெரிவினையும் குறித்த தனியாரிடமிருந்து மீட்டு தந்து உதவி செய்யும் அறிவுரிய தரப்பினை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். மன்னார் நானாடன் பகுதியில் 1000 பாலம் அமைக்கும் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பாலம் சேதமடைந்து காணப்படுகின்றது. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பள்ளங்கோட்டை பகுதியில் அமைக்கப்பட்ட பாலம் தரமின்றி காணப்படுவதாகவும் பாலம் அமைக்கப்பட்ட இடத்திலிருந்து தாளிறங்கியுள்ளதாகவும் பள்ளங்கோட்டை மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அரசாங்கத்தின் 1000 பாலம் அமைக்கும் திட்டத்தின் கீழ் வீதி அபிவிருத்தி
அபிவிருத்தி திணைக்களத்தின் மேற்பார்வையில் அதிகளவு வெள்ள நீரோட்டம் காணப்படும் பள்ளங்கோட்டை மடக்கரை பிரதான நுழைவு பகுதியில் அமைக்கப்பட்ட பாலம் தரமற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாலம் அமைக்கப்படும் போது அப்பகுதி மக்களால் உரிய அரசு அதிகாரிகள் திணைக்களங்களுக்கு பாலம் அமைத்தலில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பான முறைப்பாடுகள் வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்விடயம் தொடர்பாக நானாட்டன் பிரதேச செயலாளர் ஸ்ரீஸ்கந்தகுமாரை தொடர்பு கொண்டு வினவிய போது பள்ளங்கோட்டை பாலம் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் குறித்த விடயம் தொடர்பாக மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பொது நினைவேந்தலை ஆலயங்கள் முன்னெடுத்த தீர்மானம் பிழையானது என வடமராட்சி கிழக்கு பிரஜைகள் குழு தெரிவித்துள்ளது. போரில் உயிரிழந்தவர்களை நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நினைவு கூறும் ஆயர்களின் முடிவு வரலாற்றை மூடி மறைக்கும் செயற்பாடு. ஆகவே ஆயர்கள் தமது முடிவை கைவிட வேண்டும் என வடமராட்சி கிழக்கு பிரஜைகள் குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது வடமராட்சி கிழக்கு பிரஜைகள் குழுவின் தலைவர் முரளிதரன் இவ்வாறு குறிப்பிட்டார். ஆயர் மாதிரியோ உள்ள கிறிஸ்தவ மக்களையோ ஆரையுமே நாங்கள் புண்படுத்தாமல் அவர்கள் எதிர்க்கவும் இல்லை. எங்களோட மன தாக்கத்தை சொல்றோம் என்று சொன்னால் உண்மையில வந்து அவர்கள் வந்து அறைக்கு அறையிலும் நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் உண்மையில வந்து அந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று சொல்றது அவர்கள் 20ஆம் தேதி சொல்றாங்க. சில சொல்றாங்க நவம்பர்ல வர 3வது சனி என்று. அப்படி நாங்கள் 3வது சனி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி வரும் என்று சொன்னால் குறைஞ்சது 16ஆம் தேதிக்கும் 24ஆம் தேதிக்கெல்லாம் அந்த நாள் வரப்போகுது. ஒரு வருஷங்கள்லாம் மாறுபடலாம். அப்ப அந்த நேரத்தில் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி சொல்றதும் 27ஆம் தேதி தாயக விடுதலை போராட்டத்துக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த மாவீரர்களை நினைவு கூறும் மாவீர நாளாக வந்து அது வந்து கொண்டாடப்பட வருகிறது. ஆனால் மாவீர நாளானது 1989ஆம் ஆண்டுதான் முதன்முதலாக கொண்டாடப்பட்டது. இப்ப நாங்கள் சொல்றோம் நான் சொல்றேன் சொன்னால் இப்ப இந்த 20ஆம் தேதி ஞாயிறு எடுத்ததால வந்து எங்களோட இனி வர்ற எங்களோட இளைய சந்ததிக்கு அந்த வரலாறு வந்து காலப்போக்கில் நாங்கள்லாம் இல்லா பிற்பட்ட காலத்தில் இன்னொரு 100 வருஷம் 150 வருஷம் பிற்பட்ட காலத்தில் அந்த தியாகம் நடந்தது அந்த வரலாறு மறக்கப்பட்டு இந்த நாள்தான் அது. கொரோனா சுகாதார வழிகாட்டியில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொடர்பில் வெளியிடப்பட்டிருந்த சுகாதார வழிகாட்டியில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டல்கள் நாளை முதல் அதிரடியாக அமலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருத்தப்பட்ட அந்த வழிகாட்டுதல்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அமுல்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மறு அறிவித்தல் வரை பொதுக்கூட்டங்கள் நிகழ்வுகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மேலும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. நாட்டில் மேலும் 21 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் 502 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக மேலும் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளன. அதனையடுத்து கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,016 அதிகரித்துள்ளது. இதேவேளை மேலும் 512 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்களாவர். அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 552,054 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 382 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 524,311 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 13,727 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் நியூஸ் அட் 9 செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது செய்தி செவியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.